வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அடை அடை செய்யறதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பில் அரை கப் கடலைப்பருப்பு கால் கப் தோரம்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது அடை நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் நம்ம எடுத்த கப்பில் கால் கப்புக்கும் கம்மியாக தான் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ரைஸ் லெண்டில்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசி அந்த தண்ணியை வடிச்சிட்டு எகெயின் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடணும் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் வாட்டர் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் மிக்சி ஜாரில் ரைஸ் அண்ட் லெண்டில்ஸை போட்டிருக்கேன் கலருக்காக டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் நான் இதில் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன் சோம்பு ஃப்ளேவர் ப்ளஸ் டைஜஷனுக்காக ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக நாலு பெரிய சைஸ் வரமிளகா ஆட் பண்ணுறேன் மிளகாயை காம்பு கிள்ளிட்டு இதில் சேர்த்துக்கணும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணுறேன் இப்போது இதை நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் கிரைண்ட் பண்ணி பேட்டர் ரெடியாகிடுச்சு பேட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது லைட்டாக கரக்கரப்பாக இருக்கணும் ஒன் ஹவருக்கு அப்புறம் அடை ஊற்றணும்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுதான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன் சால்ட் ஆட் பண்ணி சால்ட் டிசால்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பத்து பொடியாக கட் பண்ண தேங்காய் பீசஸ் கொஞ்சம் சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் முருங்கக்கீரை கால் கப் சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்க கீரை எடுத்திருக்கேன் ஸ்டவ்வில் பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணணும் ஆயில் ஹீட்டானதும் கடுகு சேர்த்து பொரிய விடணும் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்து பொரிய விடணும் சாப் பண்ண கருவேப்பில சேர்த்து வதக்கிறேன் இப்போது இதில் நான் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து வதக்கணும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கணும் தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணி வதக்கணும் தேங்காய் பீசஸ் நல்லா ஃப்ரை ஆகணும் தான் அடை சாப்பிடும்போது க்ரன்ச்சி எஃபெக்டாக இருக்கும் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறேன் முருங்கைக்கீரை தேங்காய் வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும் கீரைக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் நல்லா வதக்கணும் கீரை ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போதான் தான் அடை சுடும்போது சீக்கிரமாக கீரை குக்காகும் கீரை ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் கீரை இப்போது இந்த ஃப்ரை ஆன மிக்ஸை நான் பேட்டரோட மிக்ஸ் பண்ண போகிறேன் மாவை நல்லா கலந்து விடணும் அப்போ தான் எல்லா அடையிலேயும் தேங்காய் பீசஸும் கீரையும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பேட்டர் ரெடியாயிருச்சு தோசை பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் பேன் ஹீட்டானதும் மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் சின்ன சைஸ் ரவுண்டாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அடை திக்காகவும் இருக்கக்கூடாது தின்னாகவும் இருக்கக்கூடாது நான் இந்த சைஸ் ரவுண்டாக இருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆயில் அடையோட இன்சைடு ஊற்றுறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதே ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் ஆயில் அடையோட அவுட் சைடு ஊற்றுறேன் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் த்ரீ மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணணும் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால அடை நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல மஞ்சள் தூள்க்கு அடை நல்லா எல்லோ கலராக இருக்குது த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் அடையை திருப்பி போட்டு ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடையும் த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணணும் த்ரீ அப்புறம் அடை நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகிருச்சு இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அடை சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு இது ப்ரோட்டீன் அயன் ரிச் முருங்கைக்கீரை அடை இது ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்